அப்டேட் நியூஸ் தெரிஞ்சுக்கொள்ள வீஸ்டா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க ஹலோ வியூவர்ஸ் அத்திவர்திருவிழா பார்த்தீங்கன்னா கோலகாலமாக நடந்துகிட்டு இருக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யாருமே பார்த்துருக்க மாட்டீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்போதில் அத்திவர்தர் நின்ற கோலத்தில் இருந்த காட்சியை அதை நம்ம வீடியோவில் ஆரம்பத்தில் பார்த்துருப்போம் அதே போல் இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பார்த்தீங்கன்னா அத்திவரதன் நின்ற கோலத்தில் எடுத்த வீடியோ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஆட் பண்ணியிருப்போம் ஸோ ரெண்டையும் பார்த்துருப்பீங்க முப்பத்தொம்போது பார்த்தீங்கன்னா நாங்கள் தேடி பார்த்தோம்னா கிடைக்கல ஏன்னா அந்த டைமில் வந்து மேக்சிமம் இந்த ஃபோனாக இருக்கட்டும் கேமராவாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து இருந்ததா அப்படிங்கிறது தெரில ஏன்னா அது வந்து ஆங்கிலேயர் ஆட்சியாக இருந்தது சரி நம்ம டாப்பிக்குள்ளே வருவோம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதிசேஷன் பாம்பு மீது பள்ளி கொண்டிருந்த நம்ம பெருமாள் அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ அதே போல் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருமாள் கோயிலில் சடாரி வைப்பதன் தத்துவம் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிறோம் நம்மளால் பெருமாள் கோயிலுக்கு போனோமா நம்ம தலைமையில் வந்து இந்த சடாரி வைப்பாங்க அது என்ன காரணம் எதுக்காக வைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ரெண்டு முக்கியமான விஷயத்த பற்றி தான் பார்க்க போகிறோம் ரெண்டுமே பார்த்திங்கன்னா ரொம்ப கதையாக தான் போவோம் அதனால் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் பொதுவாகவே பெருமாள் ஆதிசேசன் மேல் சயனித்தபடி இருப்பார் ஆனால் வைகுண்டத்தில் ஆதிசேசன் உடைப்பிடிக்க பெருமாள் நின்ற கோலத்தில் காட்சி தருகிறார் சரி ஃபஸ்ட்டு ஆதிசேஷன்னா என்ன அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஆதிசேஷன்னா பாம்பு சரி ஆதிசேசன் எப்படி அவதாரம் எடுத்தார் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் இசையில் வல்லவரான திருவரங்க பெருமாள் அரையரை தேர்ந்தெடுத்து காஞ்சிக்கு அனுப்பி வைத்தார் பெரிய நம்பிகள் காஞ்சிபுரத்தை அடைந்தவருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது அன்று இரவு பயணக்கலைப்பு நீங்க ஓய்வெடுத்து கொண்டு அடுத்த நாள் காலை வரதனை தரிசிக்க கோயிலுக்குள் நுழைந்தார் அரையர் அவருக்கு முன்பாகவே திருக்கட்சி நம்பிகள் ராமானுஜர் உட்பட அனைவரும் அங்கு ஆஜராகியிருந்தனர் பெருமாளின் திவ்ய தரிசனம் கண்ட அரையர் மெய்மறந்து நின்றபடி உள்ளத்தை உருகும் வகையில் ஸ்தோத்திரங்களை பாட ஆரம்பித்தார் திருவரங்க பெருமாள் அரையரின் இசை அனைவரையும் ஆக்கிரமித்தது அவ்விடத்தில் இருந்தவர்கள் மகுடிக்கு மயங்கிய நாகம் போல் நின்றிருந்தனர் ராமானுஜருடன் சேர்ந்து வரதனும் அதில் உறைந்து போனார் வெகுநேரம் கழித்தே தன் பாடலை நிறுத்தினார் அரையர் அதன் பிறகே அனைவரும் தன் நிலைக்கு திரும்பினர் வரதராஜ பெருமாளும் ராமானுஜரும் பனிக்கட்டியாய் உருகியிருக்கும் இந்நேரத்தை பயன்படுத்தி கொள்ள நினைத்தார் அரையர் நேரடியாக வரதனிடமே கேட்டு அனுமதி வாங்கிவிட்டால் ராமானுஜர் வர மறுக்கப் போவதில்லை என்று எண்ணி சட்டென கேட்டுவிட்டார் எம்பெருமானே எமக்கொரு வரம் தர வேண்டும் மயக்கத்தை விட்டு இன்னும் வெளியே வராமலிருந்த வரதராஜர் கேளும் என்றார் மகிழ்வுடன் இவரை தாரும் ராமானுஜரை நோக்கி விரலை நீட்டினார் அரையர் திடுகிட்டார் பெருமாள் திருவரங்க பெருமாள் அரையர் கேட்ட வரம் இறைவனுக்கே அதிர்ச்சியை அளித்திருந்தது வேறு ஏதேனும் வரம் கேட்கலாமே என்று வார்த்தை மாறினார் ஒரு சொல் ஒரு வில் ஒரு இல் என்ற கொள்கையுடைய ராமச்சந்திரமூர்த்தி இப்படி பேசலாமா ஸ்ரீரங்கத்தில் இருக்கும் அடியவர்கள் வழிநடத்துவாரின்றி தவித்துப் போய் உள்ளார்கள் ஆளவந்தார் திருநாடு அலங்கரித்ததைத் தொடர்ந்து அவரிடத்தில் அமரும் தகுதி ராமானுஜருக்கு மட்டுமே உண்டு ஆகையால் அவரை எம்மோடு அனுப்பி வைக்க வேண்டும் குனிந்து இருக்கரம் கூப்பினார் திருவரங்க பெருமாள் அரையார் இசையால் அனைவரையும் மயக்கியதோடு மட்டுமல்லாமல் என்னிடமும் எளிதில் வரம்பெற்று உங்கள் எண்ணத்தை நிறைவேற்றிக் கொண்டீர் உம்முடைய விருப்பப்படி ராமானுஜரை அழைத்துச் செல்லும் புன்முறுவல் பூத்தார் வரதராஜ பெருமாள் எம்பெருமானின் வார்த்தைகளை ராமானுஜர் ஏற்றுக்கொண்டார் ஆனாலும் அவர் மனம் காஞ்சிவரதனையே சுற்றி வந்தது வேறு வழியில்லை என்கின்ற நிலையில் திருக்கட்சி நம்பிகளை வணங்கிவிட்டு திருவரங்க பெருமாள் அரையருடன் ஸ்ரீரங்கம் நோக்கி புறப்பட்டார் ராமானுஜரின் சீடர்களும் அவரை பின்பற்றி நடக்க ஆரம்பித்தனர் இச்செய்தி பெரிய நம்பிகளை வந்தடைந்தது காஞ்சி வரதர் கண்களை திறந்துவிட்டார் திருவரங்க பெருமாள் அரையர் வெற்றியோடு திரும்பி கொண்டிருக்கிறார் என்று அங்கிருந்தவர்களிடம் சொல்ல அனைவரும் ஆர்ப்பரித்தனர் புறப்படுங்கள் நாம் ராபானுஜரை எதிர்கொண்டு வரவேற்போம் சீடர்கள் புடைசூழ புறப்பட்டார் பெரிய நம்பிகள் அனைவரும் காவிரி கரையை அடைந்த நேரத்தில் அவர்களுக்கு முன்பாகவே வந்து காவிரியில் நீராடி சூரிய கதிர்கள் உடலில் பட்டு தெரித்தோட பளிச்சென்று நின்று கொண்டிருந்தார் ராமானுஜர் மங்கள வாத்தியங்கள் முழங்க அவரை அழைத்து கொண்டு ஸ்ரீரங்கத்தை அடைந்தார் பெரிய நம்பிகள் அரங்கனின் திருக்கோயில் அன்றைய தினம் ஏதோ ஒரு திருவிழா போல காட்சியளித்தது ஒருபுறம் மேலத்தாளங்களும் மறுபுறம் திவ்ய பிரபந்தங்களும் ஒழித்து கொண்டிருந்தன இரண்டும் ஒன்று கலந்து வெளிவந்து பக்தி மனம் கமலும் வண்ணம் அவ்விடத்தை ஏமாற்றியிருந்தது ஸ்ரீரங்கம் கோயில் நுழைவாயிலை அடைந்த ராமானுஜரின் கண்கள் பணிந்தன ஓங்கி உயர்ந்து நின்ற கோபுரத்தை நிமிர்ந்து கண்குளிர தரிசித்தார் அரங்கனை போகிறோம் என்கின்ற ஆனந்தம் அவரிடம் தென்பட்டது கோயிலின் முன்னால் விழுந்து சேவித்தார் அதற்குள்ளாக பக்தர்கள் கூட்டம் ராமானுஜரை காண முண்டியடித்து முன்னால் வந்து நின்றது அனைவரும் அவரது காலில் விழுந்து வணங்கினார் வாத்தியங்கள் உச்சஸ்தாயியில் ஒலிக்கத் துவங்கின கோயில் அர்ச்சகர்கள் ராமானுஜரை வணங்கி அரங்கன் உங்களுக்கு மண்டபத்தில் காத்திருக்கிறார் என்றார் எனது எம்பெருமான் எனக்காக காத்திருக்கிறாரா அவரது வாய் முணுமுணுத்தது அகில உலகமும் அவனுக்காக காத்திருக்க அரங்கன் என்னை எதிர்கொள்ள மண்டபம் எழுந்திருள்வதா தனது நடையை விரைவாக்கி மண்டபத்தை வந்தடைந்து பெருமாளை சேவித்தார் கண்கள் இன்னும் ஆனந்த கண்ணீரை சிந்தியபடியே இருந்தன சில நிமிடங்கள் கழித்து மூலவரை தரிசிக்க உள்ளே நுழைந்தார் பாம்பு பஞ்சனையில் படுத்தபடி உலகை இரட்சிக்கும் பெரிய பெருமாளின் முன் நின்றார் எம்பெருமானே இந்த எளியவனை வரவேற்க எழுந்தருளியுள்ளீரே என்று எண்ணி வார்த்தை வராமல் மனதிற்குள் அமைதியாக நிற்கின்றார் ராமானுஜரே எம்மை காண இவ்வளவு தூரம் நடந்து வந்துள்ளிரே அதற்கு முன்னால் இது ஒரு பெரிய விஷயமா இன்று முதல் இத்திருக்கோயிலும் மற்றவைகளும் தங்களுக்கு உடமையாகிவிட்டதால் தாங்கள் உடையவர் என்றழைக்கப்படுவீர் என அசரீரியாய் சொன்னார் அரங்கன் நெடுநேரம் வரையிலும் அரங்கனின் அழகினை கண்களால் பருகியபடி நின்றிருந்தார் ராமானுஜர் ஒரு கட்டத்தில் வேறு வழியில்லாமல் அரங்கன் மேல் பதிந்திருந்த பார்வையை பிடுங்கி கொண்டு வெளியே வந்தார் பெரிய நம்பிகள் முதலானோர் ராமானுஜரை தங்க ஆசனத்தில் அமர வைத்து வழித்தோன்றலாக ஜீயராக முறைப்படி ஏற்றுக்கொண்டனர் ஆளவந்தாரின் மறைவுக்கு பிறகு திருக்கோயில் பராமரிப்பு பணிகளில் சுணக்கம் ஏற்பட்டு தேங்கி நின்றது நந்தவனங்கள் கவனிப்பாரின்றி காடுபோல் வளர்ந்திருந்தது நிர்வாகமும் தடுமாறி கிடந்தது ஸோ இந்த தகவல் பார்த்திங்கன்னா நீங்கள் கேட்டிருப்பீங்க அதாவது வரதராஜ பெருமாள் அவர்கள் பார்த்தீங்கன்னா வரதராஜ பெருமாள் கோயிலில் தான் வந்து நம்ம ராமானர் இருந்திருக்காரு அவரை அங்கேருந்து ஸ்ரீரங்கத்துக்கு பார்த்திங்கன்னா கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அதாவது வரதராஜ பெருமாளோட கட்டளைப்படி திருவரங்க பெருமாள் அறையர் வந்து கூட்டிகிட்டு வந்திருக்கார் அப்படின்னே சொல்லலாம் ஸோ அடுத்ததான் பார்த்தீங்கன்னா பெருமாள் கோயிலில் சடாரி வைப்பாங்க நம்ம தலைமையில எந்த ஒரு பெருமாள் கோயிலுக்கு பண்ணுவீங்களாலும் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் வந்து சடாரி நம்ம தலையில் வைப்பாங்க நாமளும் போய் அங்கே தீர்த்துலாம் வாங்கிட்டு வருவோம் ஸோ அது எதனால அப்படிங்கிறது வந்து ஆனால் யாருக்குமே தெரில சும்மா நம்ம வைக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக தான் போனோம் அது எதனால அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க பெருமாள் கோயில்களில் பக்தர்களின் தலையில் சடாரி வைப்பார்கள் பார்ப்பதற்கு கிரீடம் போல் இருப்பதால் நம் தலையில் கிரீடம் வைப்பதாக நாம் நினைத்துக்கொள்வோம் கொள்வோம் உண்மையில் சடாரி என்பது கிரீடம் போன்ற ஒரு பீடத்தின் மீது வைக்கப்பட்டிருக்கும் பகவானின் பாதங்களையே குறிக்கும் இதன் பின்னணியில் வைகுண்டத்தில் நடைபெற்ற ஒரு சம்பவம் அமைந்திருக்கிறது முதலில் அந்த சம்பவத்தின் தொடர்ச்சியாக இராமாயண காலத்தில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியை பார்ப்போம் தந்தையின் வார்த்தைகளை காப்பாற்ற மர உரி தரித்து வனவாசம் சென்றார் ஸ்ரீராமன் அவருடன் கணவனை பிரிய மனமில்லாத சீதையும் அண்ணனுக்கு சேவை செய்வதையே தன் பிறவி பயனாகக் கருதிய லட்சுமணனும் உடன் சென்றார் தம்மை நாடி வருவோரின் பாவங்களை தீர்க்கும் கங்கை நதியின் கரையடைந்த ராமபிரானை வரவேற்ற குகன் தன்னுடைய பரிவாரங்களுடன் அங்கே இருக்கிறான் என்றுமே மனதை சமநிலையில் வைத்திருக்கும் ராமபிரானின் உள்ளத்தில் அன்று குழப்பமே மிஞ்சு நின்றது தனக்கு ஏற்பட்ட தர்ம சங்கடத்தை எப்படி சமாளிப்பது என்பதில் ஏற்பட்ட குழப்பம்தான் அது தர்ம சங்கடத்துக்கு காரணமாக அமைந்தது பரதனின் வரவும் கண்ணீர் பிறகு அவன் நின்ற நிலையும் தசரதன் தான் கைகேக்கும் கொடுத்த இரண்டு வரங்களை காப்பாற்றுவதற்காக தன் உயிரினும் மேலான ராமனை காணகம் அனுப்பினான் இதையறிந்த பரதன் தன் தமையன் வனம் சென்றதற்கு தானும் காரணமாக ஆகிவிட்டதை எண்ணி வருந்தினான் அயோத்தியை ஆள்வதற்கு தமையனுக்கே உரிமை உள்ளது என்றும் தனக்கு அரியாசனம் ஏற்க விருப்பமில்லை என்றும் கூறி தன் பரிவாரங்களுடன் காட்டுக்கு வந்தான் எண்ணில் கோடி ராமர்கள் எண்ணிலும் அண்ணனின் அருளுக்கு அருகாவாரோ என்று கோசலையின் வாயிலாக கம்பன் பெருமைப்படுத்திய பரதன் ராமபிரான் திரும்பி வந்து அயோத்தியின் சிம்மாசனத்தை ஏற்க வேண்டும் என்று பிரார்த்தித்தான் ஆனால் பரதனின் வேண்டுகோளை மறுத்த ராமபிரான் பரதன் சொல்வதைப் போல் தான் அரசு பொறுப்பை ஏற்றுக்கொண்டால் தந்தைக்கு கொடுத்த வாக்கை மீறியது போல் ஆகும் என்று மறுத்துவிட்டார் அதே நேரம் பரதனுக்கும் நாட்டை ஆள்வதில் விருப்பமில்லை சிக்கலான இந்த நிலைக்கு ஒரு தீர்வாகத்தான் பரதன் ராமபிரானின் பாதுகைகளை பெற்றான் தன் தலைமீது வைத்து அயோத்தி எல்லையில் இருந்த நந்தி கிராமத்துக்கு வந்தான் ராமன் துறந்த திருமுடியை சிம்மாசனத்தின் மீது வைத்தான் அதன் மேல் ராமபிரானின் திருவடியை வைத்து பட்டாபிஷேகம் செய்து ராமபிரானின் சேவகனாக ஆட்சி செய்து வந்தான் ராமபிரான் அவதார புருஷராக இருந்தாலும் கூட தேவர்களுக்கு நிகரான சூரியகுல அரசர்கள் அமர்ந்து ஆட்சி செய்த சிம்மாசனத்தில் பாதுகைகளையா வைப்பது ராமபிரானின் வேறு ஏதேனும் ஒரு பொருளை பெற்று வைத்திருக்கலாமே மேலும் பரதன் பாதுகைகளை அரியணையின் மீது நேரடியாக வைக்காமல் அவரின் திருமுடியை வைத்து அதன் மேல்தான் திருவடிகளை வைத்தான் இது எப்படி சரியாகும் என்ற கேள்வி எழுவது எல்லோருக்கும் இயல்புதான் இந்த கேள்விக்கு பதிலளிப்பது போல் அமைந்ததும் வைகுண்டத்தில் நடைபெற்றதுமான ஒரு சம்பவத்தை இங்கே பார்ப்போம் ஒருமுறை வைகுண்டத்தில் மகாவிஷ்ணு சயனம் கொள்வதற்காக சென்றார் எப்போதும் இல்லாத வழக்கமாக அவர் தன் பாதுகைகளுடனேயே ஆதிசேசன் மீது சயனம் கொண்டார் அந்த சமயம் முனிவர்கள் வந்திருக்கும் செய்தியை கேட்டு அவர்களை காண தன் பாதுகைகளை ஆதிசேசன் மீது வைத்து சென்றார் அவர் சென்றவுடன் ஆதிசேசன் மீது இருந்த திருமுடியும் சங்கும் சக்கரமும் அந்த பாதுகைகளை தூற்றத் தொடங்கின பகவானின் திருமுடியை அலங்கரிக்கும் நான் இருக்கும் இடத்தில் நீ எப்படி இருக்கலாம் பாதங்களை அலங்கரிக்கும் நீ ஆதிசேசன் மீது அமர்வதற்கு அருகதையற்றவன் என்றெல்லாம் கூறின இன்னும் கடினமான வார்த்தைகளால் தூற்றவும் தொடங்கின எவ்வளவுதான் பொறுத்துக்கொள்வதே ஒரு கட்டத்தில் கோபம் கொண்ட பாதுகைகள் பகவானை தரிசிக்க வரும் ரிஷிகளும் முனிவர்களும் என்னையே வணங்குகின்றனர் நீங்கள் அவரது கரத்தில் இருந்தாலும் உங்களை யாரும் வணங்குவதில்லை என்று கூறினர் ஆனாலும் அவை மூன்றும் விடுவதாக இல்லை கௌரவத்தால் உயர்ந்த நாங்கள் இருக்கும் இடத்தில் நீ இருக்கக்கூடாது என்று கூறின இதை கேட்டு மனம் நொந்த பாதுகைகள் விஷ்ணுவிடமுறையிட்டன இதை கேட்ட பகவான் புன்னகைத்தவாறே அனைத்தும் நாம் அறிவோம் எனது பார்வையில் எல்லாம் ஒன்றேயாகும் இதை அறியாத சங்கும் சக்கரமும் திருமுடியும் இதற்கான பலனை ஒரு நாள் அனுபவிக்கும் என்று கூறினார் இதன் பலனாகவே திரேதாயுகத்தில் ஸ்ரீராமாவதாரத்தில் சங்கும் சக்கரமும் பரத சத்ருக்கனாகவும் பிறந்தன பாதுகைகளை இழிவுபடுத்திய அவை தமது இந்த பிறப்பில் பாதுகைகளை தம் தலையில் சுமந்து சென்றன மேலும் அந்த பாதுகைகளை திருமுடி மீது வைத்ததற்கு இதுவே காரணமாக அமைந்தது இந்த சம்பவத்தை நமக்கு நினைவுபடுத்தவே பெருமாள் கோயில்களில் நமக்கு சடாரி வைக்கப்படுகிறது இறைவனுக்கு முன்மே அனைவரும் ஒன்றே அவன் சந்நிதியில் பணக்காரன் ஏழை உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி என்ற பாகுபாடுகள் இல்லை என்ற தத்துவத்தை நமக்கு உணர்த்தவே இப்படி சடாரி வைக்கப்படுகிறது உண்மையிலேயே அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா யார் உயர்ந்தவன் அப்படிங்கிறது தான் தற்போது பார்த்திங்கன்னா ஜாதி அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் வந்துட்டு சொல்லலாம் ஸோ இந்த வீடியோ மூலமாக நமக்கு என்ன புரிஞ்சிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே சமந்தான் அதாவது இறைவன் முன்னாடி எல்லாருமே சமந்தான் அப்படிங்கிற இறைவனே புரிய வச்சுருக்காரு மேலும் இந்த தகவல் குறித்து உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமாண்டில் பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருச்சுனா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இதே போல பல தகவல் தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனலோட உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ